வியாபாரம் என்று வெளியில் செல்லும் போது ஏற்படும் ஒரே சிந்தனை தனவரவு பெற வேண்டும் என்பது போகும் காரியங்களில் வெற்றியை அடைய வேண்டும் என்பதும் தான் பிள்ளைக்கு உயர்கல்விக்கு இடம் கிடைக்க வேண்டும் பையனுக்கு நல்ல பெண் கிடைக்க வேண்டும் எதிரிகளால் ஏற்பட்ட வழக்குகளில் வெற்றி கிட்ட வேண்டும் அரசாங்கத்தில் பெற வேண்டிய காரியங்களில் வெற்றி கிடைக்க வேண்டும் கோபமாக சென்ற மருமகள் பிரச்சனை இல்லாமல் வீட்டிற்கு வர வேண்டும் மருத்துவ சிகிச்சையில் வெற்றி கிடைக்க வேண்டும் போன்ற பற்பல காரியங்களிலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பவை அனைவரது சிந்தனையிலும் உள்ள அன்றாட பிரச்சினைகள் இது மாதிரியான காரியங்களில் வெற்றியடையவும் தனவரவு பெறவும் பரிகாரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காரிய வெற்றிக்காகவும் தனவரவுக்காகவும் மேற்கொள்ளும் பயணத்தின் போது கருப்பு நிற உடை அணிந்து செல்லக்கூடாது தனது சட்டை பையில் அல்லது பேக்கில் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூளை ஒரு தாளில் பொட்டலம் கட்டி எடுத்து செல்லுங்கள் அம்மனை வேண்டிக் கொள்ளுங்கள் காரியம் தடையின்றி நடக்கும் மஞ்சள் தூளை எடுத்து செல்ல முடியாதவர்கள் ஒரு மஞ்சள் துண்டை எடுத்து செல்லலாம் காரியம் மங்களமாக முடியும் வரவேண்டிய தன வரவும் வரும் பயணத்தின் போது தங்களது குலதெய்வத்தை மனதில் வேண்டுவதோடு ஓம் நமச்சிவாய நமக என்று மனதுக்குள் தொடர்ந்து நூற்றி எட்டு முறை சொல்லி செல்ல வேண்டும் இப்படி சொல்லிக்கொண்டே சென்றால் நீங்கள் தேடி சென்ற தனவரவு கிடைக்கும் சென்ற காரியத்திலும் வெற்றி கிட்டும் படித்து முடித்துவிட்டு வேலை வாய்ப்புக்காக தேர்வு எழுதினால் சிலர் தோல்வி மேல் தோல்வியடைகிறார்கள் சிலர் எந்த தொழிலை செய்தாலும் தோல்வி மேல் தோல்வியே வருகிறது எத்தனை திரைப்படம் எடுத்தாலும் தோல்வி மேல் தோல்வியே வருகிறது அடுத்தடுத்த தேர்தலில் நின்றாலும் தோல்வியே வருகிறது பொதுவாக எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி கிட்டாமல் தோல்வி மேல் தோல்வியே வரும் இதற்கெல்லாம் காரணம் அவர்களின் ஜாதக அமைப்பே ஒருவரது ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதியே தொழிலுக்குரியவர் அவர் லக்னத்துக்கு பதினொன்றால் அமைந்தாலும் அல்லது எட்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் எல்லா விஷயங்களிலும் தோல்வியையே தழுவுவார்கள் வெற்றி என்பது எட்டா கனியாகிவிடும் வாழ்வில் பிரகாசமான காலம் வராமலேயே போய்விடும் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர்கள் கவலைப்படாமல் இந்த எளிய பரிகாரங்களை செய்வதன் வாயிலாக தோல்வி மேல் தோல்வி வரும் தோஷம் நீங்கி எதிலும் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் வேண்டுவோர்க்கெல்லாம் இரக்க உணர்வோடு வெற்றியை தரும் சிறப்பு வாய்ந்த சக்தி பெற்ற தெய்வம் ஈஸ்வரி பட்டம் உள்ள அம்மன் தெய்வங்களே குறிப்பாக அங்காள பரமேஸ்வரி அனைவருக்கும் வெற்றிக்கு துணை நிற்கும் அம்மன் தோல்வி மேல் தோல்வி அடையாமல் இருக்க உங்கள் பகுதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் சென்று காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் வழிபட்டு வந்தால் தோல்வி மேல் தோல்வி வரும் தோஷம் விலகி வெற்றி மேல் வெற்றி கிட்டும் நினைத்த காரியங்கள் கைகூடும் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் இந்த வாசகத்தை உங்கள் வீட்டில் இருந்தபடியே தவறாமல் வேண்டுதல் செய்தால் தோல்வி தோஷம் விலகும் உலக்குடி வேதியரேந்தல் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயே எனக்கு வாழ்வில் கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றியை கிடைக்க செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலும் வேண்டுதல் செய்ய வேண்டும் இவ்வாறு இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமைகள் செய்து வந்தால் தோல்வி தோஷம் விலகி வெற்றி மேல் வெற்றி வரும் எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இன்று வரை எப்போதும் பணக்கஷ்டம் இருந்து வருகிறது என்று சிலர் கூறிக்கொண்டே இருப்பார்கள் காணும் நண்பர்களிடமும் உறவுகளிடமும் புலம்பி தவிப்பார்கள் சிலர் முற்பிறவியில் செய்த தீய பலன்களால் இப்பிறவியில் இது போன்ற நிலை உண்டாகின்றது ஒருவரது ஜாதகத்தை ஆராய்ந்தால் இதை தெரிந்து கொள்ளலாம் ஒருவர் ஜாதகத்தில் உள்ள பத்தாம் இடமும் ஆறாம் இடமும் இதற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன ஒருவரது ஜாதகத்தில் பத்தில் சுபகிரக சம்பந்தம் அல்லது பார்வை இல்லாவிட்டாலும் பத்து குடையவர் இருக்கும் நவாம்ச அதிபதியுடன் சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் ஆறு குடையவர் ஏழில் அமர்ந்திருந்தாலும் எப்போதும் பண கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்கள் பணத்தை சேமித்தும் வைக்க மாட்டார்கள் மனைவியும் சேமித்த பணத்தை கொடுக்க மாட்டார் பணம் சேமிக்க வேண்டும் என்ற உணர்வு வரும் ஆனால் சேமிக்க வாய்ப்பு வராது கடன்பட்டு பிள்ளைகளை வளர்ப்பார்கள் ஆனால் அவர்கள் சம்பாதித்தாலும் இவர்களுக்கு உதவ மாட்டார்கள் இது போன்ற ஜாதகம் அமைய பெற்றவர்கள் இளமை முதல் பரிகாரம் செய்து வருவதன் வாயிலாக பண இருந்து மீளலாம் தற்போது பண கஷ்டம் உள்ளவர்களும் பரிகாரத்தின் வாயிலாக நல்வாழ்வு பெறலாம் பண கஷ்டம் வந்துவிட்டது என்று கோழைத்தனமாக தற்கொலை போன்ற முயற்சி செய்யாமல் திடமான நம்பிக்கையோடு முருகப்பெருமானை தஞ்சமடைய வேண்டும் தீராத பண கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான் உங்கள் பகுதியில் அமைந்துள்ள வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் சந்நிதிக்கு திங்கட்கிழமைகளில் செல்லுங்கள் முருகப்பெருமானுக்கு பசும் நெய்யினால் விளக்கு ஏற்ற வேண்டும் திங்கட்கிழமை காலை அல்லது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் முருகன் சந்நிதி முன் அமர வேண்டும் பணம் வருவதற்கான மந்திரமான ஓம் ஹ்ரீம் சரவண பவ என்னும் மந்திரத்தை ஒரு மணி நேரமும் தொடர்ந்து சொல்ல வேண்டும் இதே போல இருபத்தி எட்டு திங்கட்கிழமைகளுக்கு தரிசனம் செய்ய வேண்டும் இதனால் படிப்படியாக பண கஷ்டம் தீரும் மனைவி மக்கள் கைவிட்டாலும் முருகன் உங்களை கைவிட மாட்டார் சேமிப்பும் உயரும் ஆலயம் சென்று தரிசிக்க முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே பசும் நெய் விளக்கு ஏற்றி ஓம் ஹ்ரீம் சரவண பவ என்று காலை அல்லது மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஜெபித்து வர பண கஷ்டம் தீரும் சென்ற பிறவியில் செய்த தவறுகளால் இந்த பிறவியில் ஏற்பட்ட கடன் தொல்லையிலிருந்து மீள மூன்று பௌர்ணமி நாட்களில் அவரவர் குலதெய்வங்களை வழிபட்டு வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் கடனை அடைத்து விடலாம் ஒன்பது பௌர்ணமி நாட்கள் குலதெய்வ பூஜை செய்வதோடு குலதெய்வம் அருகில் இல்லாமல் வெகு தூரத்தில் வசிப்பவர்கள் அவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை வைத்து அல்லது குலதெய்வம் உள்ள ஊர் திசையை நோக்கி ஐந்து முக நெய்விளக்கு ஏற்றி ஒன்பது பௌர்ணமி நாட்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தால் கடன் சுமை குறையும் தொண்ணூறு நாட்களுக்குள் கடனை அடைத்து விடலாம் உங்களுக்கு பண கஷ்டம் தீரும் உங்களுடைய கடனை திரும்ப செலுத்தும் போது அந்த கிழமையில் உள்ள குளிகன் காலத்தில் முதன் முதலில் செலுத்துங்கள் தொடர்ச்சியாக கடனை அடைத்து கடன் சுமையை குறைத்து கொள்வீர்கள்